அதிமுக கொடுத்த பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனது காரணம் என்னென்னா, பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற தகுந்ததை சொல்லுவாங்க. வாக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டை வாங்கிறதுக்காக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை பண்ணதுக்கு தான் தேர்தல் வாக்குறுதிகள். இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் சிஸ்டம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி எவால்மெண்ட் எல்லாம் சந்திக்கிறதுனால வரக்கூடிய அரசாங்கம் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அடுத்த தேர்தலில் அதை ஒரு இஷ்யூவாக மாற்றுவாங்கங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி குறிப்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணுன்னு அவர் முன்முனைப்போட செயல்படுறாரு. இன்றைக்கி அதிமுக நிறைவேற்றலைன்னு சொன்னால், அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி இல்லையே, ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதி, அதை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் அவர் நிறைவேற்ற முடியும். அது மட்டுமில்லை, ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வர்றது கொடுத்த வாக்குறுதி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவில் ஆட்சிக்கு வர்றதுங்கிறதோட கட்சியை கட்டுப்படுத்தணும், கட்சியை தன் கைக்குள்ளே எடுக்கணும்னு தான் அவர் களமாடினார். காரணம், சசிகலா அம்மையார் வந்து அவருக்கு சுப்பீரியராக இருந்தவர். அதனால் சசிகலா அம்மையார் எந்த சூழ்நிலையும் கட்சிக்குள்ளே வந்துடக்கூடாது, ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல, கட்சியை கைப்பற்றணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கமாக இருந்தது. அதனால தான் வந்து அவர் கூட்டணி வாய்ப்பை கூட சரத்குமார் கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம், சசிகலாவை சந்தித்தாருங்கனால சரத்குமாரை தட்டி விட்டுட்டாரு. கருணாஸ் அகமுடையார் சமுதாயம், ஜெயலலிதாவே அகமுடையார் சமுதாயத்தை மதித்து கருணாஸுக்கு கருணாஸுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அகமுடையார்களையும் மதிக்கலை, கருணாஸையும் மதிக்கலை. காரணம், சசிகலாவை சந்தித்தார் கருணாஸுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம். அதே மாதிரி தனி அரசு, அவரை வந்து அந்த 7 சீட்டு திமுகவில் விளையாட கொண்டர்கள் கட்சி கொடுத்ததுனால, ஈஸ்வரன் எவரெஸ்ட்டு எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்ததுனால தனி அரசுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு சீட்டு கொடுத்தாங்க. மீண்டும் வெற்றி பெற்ற தனி அரசுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாப்புல, எதுக்கு நாம தான் இருக்கமே எதுக்கு தனி அரசுன்னு எடப்பாடி வந்து தனி அரசை தட்டி விட்டுட்டாருன்னா, அது காரணம் இல்லை, சசிகலா மேரை பார்த்தது தான் காரணம். இவர் சரத்குமாரை நடிகர் சங்க தலைவர் பதவியில் வந்து ஜெயலலிதா தான் தோக்கடிச்சாங்க. ஆனால் அரசியல் சூழ்நிலையில் ஈட்டிகர் ஓன் பையின்னு சொல்லுவாங்க, வாந்தி எடுத்ததை திருப்பி எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா வந்து சரத்குமார் பின்னணியில் நாடார் சமூகம் பிற சமூகங்களை தனக்கு எதிராக திருப்பிடக்கூடாது, அவங்க பவர்ஃபுல்லாக போல்டாக நின்று ஒரு சில அந்த டீமில் உள்ள ஆட்கள் செய்வாங்க, அது தன்னை பாதிச்சிடும், புள்ளமாறு கோணாறு முஸ்லீம்கிட்டலாம் பாதிச்சிடும்னு தான் வாந்தி எடுத்த ஒரு பொருளை வேறு வழி இல்லாமல் எடுத்து சாப்பிட்றது மாதிரி, அதில் உள்ள அலர்ஜியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சாப்பிட்ற மாதிரி சரத்குமாருக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க ஜெயலலிதா. அந்த சரத்குமார் சசிகலா மேரை சந்தித்தாங்கனால சரத்குமாரை சீட்டுலாம் பண்ணிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல் 4 சீட்டு பாஜக, 5 சீட்டு பாமக வரும்போது தேமுதிகவும் அணியில் நின்றுருந்தால் ஒரு 3 சீட்டு ஜெயித்திருப்பாங்க. இந்த அதிமுக அணியும் பலமாக இருக்கும். பிரேமலதா அம்மையார் வந்து சசிகலா அம்மையாரை பார்த்தாங்கன்னு அவங்களையும் தட்டிட்டாப்புல. ஆக எடப்பாடியோட நோக்கம் ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுங்கிறதல்ல, அதிமுக ஆட்சியை ஃபுல் டைம் நிறைவேற்றிக்கிட்டு அதற்கு பிறகு தான் கட்சியை கைப்பற்றணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம். அந்த நோக்கத்தில் அவர் வெற்றி பெற்றாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் இன்னைக்கு 90% கட்சி அவர் கையில் இருக்குது, 90%க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் அவர் கையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பன்னீர்செல்வம் கொஞ்சம் பெரிய நெடுஞ்செழியனாக இருக்கிறாரு, நெடுஞ்செழியன் இல்லை அதுக்கு மேலே தான். காரணம், 38 தோக்கும்போது அவர் ஜெயித்துட்டார். என்றாலும் கூட பன்னீர்செல்வம் சார்ந்து நிற்பார்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஸோ வாக்குறுதியை நிறைவேற்றுறது எடப்பாடிக்கு நோக்கம் இல்லை, கட்சியை கைப்பற்றுறது தான் அவருக்கு நோக்கம். கட்சியை அவர் ஆல்மோஸ்ட் கைப்பற்றி தான் வச்சுருக்கிறாரு. இதில் இனிமேல் வந்து யார் நினச்சும் இதை எந்த வகையிலையும் மாற்ற முடியாது. பெரும்பான்மையான கட்சி எடப்பாடிகிட்ட தான் இருக்குது. தேர்தல் ஜெயலலிதா இறந்ததுமே நான் சொன்னேன், 4 பேக்கிங் கம்யூனிட்டி, வள்ளாளக்கோன்று, மறவர், கள்ளர், பிராமணர்னு சொன்னேன். ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகா எலிஜிபிள் இல்லைன்னு அந்த அம்மா ஒதுங்கிட்டாங்க. புத்திசாலி தான், எனக்கு தெரியும், பர்சனலி ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் லேடி. பட் அமைப்பு ரீதியாக வரதுக்கு முன்னாடியே கணவனை கண்டு பயம், டிரைவர் கவுத்துருவாரோ கணவர் கவுத்துருவாரோன்னு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணி, ஜெயலலிதா கூட இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க. வளர்ந்த பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு அவங்க வந்து இன்எலிஜிபிள்னு போயிட்டாங்க. அடுத்து வந்து தினகரன், அவர் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் ஆர்கேனல் ஜெயித்தார், 5 எடுத்தார், இப்போ ஒரு 2.5 கிட்ட எடுத்து நிற்கிறாரு. அடுத்து மறவர் சமுதாயத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் விழால கவுண்டருக்கு ஒரு சப்பார்டினேட்டாட்டு, ரெட்டத்தனமாக தான், ஈக்குவல் தான். ஆனால் சப்பார்டினேட்டுங்கிற வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா, சப்பார்டினேட் அல்ல டெக்னிக்கலி,
பட் செயலடியத்தில் சபார்டினேட் மாதிரி அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறனால சட்டமன்ற கட்சித் தலைவர் அவர் துணைத் தலைவர் நாங்கிற மாதிரி யதார்த்தத்தில் இருந்துகிட்ருக்கிறார். ஸோ நாலு பேக்கிங் கம்யூனிட்டியில் ஒருத்தர் வந்து அவுட் ஆகிட்டாப்பில் டாப்பில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் வந்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி தலைவராக விரும்புகிறதுனால வாக்குறுதியை நிறைவேற்றுறதை விட கட்சியை கைப்பற்றல தான் அக்கறை காட்டினார். திமுக அரசு அறிவிக்கும் திட்டங்கள் சலுகைகள் பற்றி திமுக திட்டங்கள் அறிவிக்கிறது சலுகைகள் எல்லாமே வந்து 2026 ஆட்சியை பிடிக்கணும், 10 வருஷ கவர்மெண்ட் வேணும், ஜெயலலிதா வந்து 10 வருஷ கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க, கருணாநிதி பிரசனரா பாஸ்ட் ஆகிட்டு கடந்த காலத்தின் கைதியாகிட்டு குயிவைவா சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் கடந்த காலத்திலே இருந்துக்கிட்டு அதோட சிறைவாசியாக இருந்துக்கிட்டு அவர் அரசியல் பண்ணனால 1% தோத்துட்டாப்புல ஜெயலலிதா வெற்றிக்கு காரணம் ஜெயலலிதா குவிவைவா பெண்களின் ஒரு ஐக்கிய நாட்டு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸு ப்ளஸ் அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை எதிர்க்கக்கூடியவங்களை அப்பீஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளிலேயும் விமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரிப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சோசியல் ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்திலையும் ஜெயலலிதா பெரிய அளவில் நின்று 10 வருஷம் ஆட்சியை ஆண்டுட்டாங்க, செகண்ட் டேர்மும் வந்துட்டாங்க. அப்படி வந்து நாமளும் செகண்ட் டைம் வரணுங்கிற ஒரு அக்கறையோட ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாங்க. இதைத்தான் நான் ஸ்டாலின் அவர்களை வந்து நான் பாராட்டியே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அவர் வரும்போதே செகண்ட் டைமும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட ஒரு நல்லாட்சி கொடுக்க முயற்சி பண்ணுவாருன்னு சொன்னேன். அந்த வகையில் தான் அவர் சிரத்தையோட கவனமாக போயிட்டுருக்கார். கருணாநிதியோட தவறுகள்லேருந்து பாடம் படித்து 5 வருஷத்தில் ஆட்சியை விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஸ்டாலின் போயிட்டுருக்கிறார். அதிமுக பாஜக உறவு எப்படி உள்ளது? அதிமுக பாஜக ஒருங்கிணைப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி 1% ஓட்டுக்கு அண்ணாமலை போயிடுவார்னு நினச்சி தட்டி விட்டார். கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை முடியும் போதே கூட்டணி இருந்தான்னா இல்லை இல்லைன்னு இல்லாட்டான்னு சிலம்பாளையத்து கிளம்பிட்டார். ஆனால் அண்ணாமலை எஃபெக்டிவாக ஃபைட் பண்ணி டெல்லி பாஜக பேக்கிங்கோட டெல்லி பாஜக பேக்கிங்கோட 5% ஓட்டு எடுத்து 3வது பெரிய கட்சின்னு நகர்ப்புற உள்ளாட்சியில் அவர் நிரூபிச்சிட்டாரு. அந்த வகையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மாநில வெற்றிக்கு வந்து அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு, முருகனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா சாப்பிட்டு ஓட்டுக்கு பாஜக இல்லாமல் அதிமுக தாக்கு பிடிக்க முடியாது. அதிமுகவின் ஜாதி அரசியல் முரண்பாடுகளை வந்து நீர்த்து போக செய்யணும்னா பாஜகவின் மத ஒருமை தொடர்பான அரசியல் ஆதரவு வேணும். அதுதான் ஜாதி முரண்பாட மத முரண்பாடு நீர்த்து போக செய்யும் என்ற அடிப்படையில் சாப்பிட்டு ஓட்டுக்கு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக தேவைங்கிற நிலைமை வந்து தெளிவாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுக பாஜக வந்து இன்னைக்கு ஒரே கூட்டணியாக இல்லைனாலும் கூட இந்த பாஜக வந்து அதிமுக தேவை என்பதை இபிஎஸ் ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. மேலும் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிரான எதிர்கட்சியாக அதிமுகவிட ரொம்ப சிறப்பாக வெரி பவர்ஃபுல்லாக செயல்படுறாரு. இது கூட ஒரு பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் தான். நாளைக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கலைன்னா பாஜக வந்து அதிமுக வாக்களை ஒழுங்கி ரெட்டை இலக்கத்துக்கு போகக்கூடிய அளவு கூட டபுள் டிஜிட் பர்சன்டேஜ் வர கூட வந்துடுங்கிற ஒரு அச்சம் அதிமுகவுக்கு இருக்குது. ஸோ அதிமுக வந்து பாஜக கூட்டணி வேணும்னு கருதுது. பாஜக வெளிப்படையாட்டே அதிமுக கூட்டணி வேணும், அதிமுக ஒரு பலமாட்டு இருக்கணுங்கிறத அண்ணாமலையே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதிமுக பாஜக உறவு 2024 கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புள்ள கட்சிகளுக்கான உறவு மாதிரி தான் தெரியுது. தொடர் தோல்விகளை சந்திக்கும் காங்கிரஸை திமுக கழற்றிவிட வாய்ப்புண்டா? காங்கிரஸ் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக திமுகவில் பயணிக்கும். திமுக கொடுக்கறத வாங்கிக்கிடுவாங்க. ஸ்டாலின் ரொம்ப எஃபெக்டிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. அகில இந்திய அளவில் என்ன நடக்குது, காங்கிரஸுக்கு என்ன பின்னடைவுங்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர் ஐயா கருணாநிதியோட மிக துல்லியமாக தெரியும். பஞ்சாபில் ஆம் ஆத்மி வந்ததில் காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவுங்கிறது இந்தியாவில் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸை கூட்டணியில் வச்சிருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். நம்ம பாருங்கள், குஜராத்தில் ஆம் ஆத்மி களத்துக்குள்ளே இறங்குவாங்க, இமாச்சலில் ஆம் ஆத்மி களத்துக்குள்ளே இறங்குவாங்க, ராஜஸ்தானில் ஆம் ஆத்மி களத்துக்குள்ளே இறங்குவாங்க. அது எந்த ஓட்டை பிரிக்கும்? காங்கிரஸுக்கு வரக்கூடிய ஓட்டை தானே பிரிக்கும். காங்கிரஸ் வந்து ஏதோ தங்களுக்கு பண்ணையும் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி பி டீம் என்னத்துக்குங்க அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ்காரங்களை சொல்லி கேட்கணும், யாருங்க யார் சொல்றதை கேட்கணும். ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் எல்லா உரிமை இருக்கு. கோலத்தனமான முதுகலும் பெற்ற ஒரு அயோக்கியத்தனமான சமூக நீதியை சூறையாடக்கூடிய வார்த்தை பி டீம்ங்கிறது. காங்கிரஸ் பி டீம்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். டெல்லியில் காங்கிரஸ் அடிச்சுட்டு போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபில் அடிச்சுட்டு போயிட்டு இன்னும் குஜராத்தில் வந்து யார் 2வது இடங்கிறது நம்ம வந்தால் தான் தெரியும். கணிசமான அளவு
காங்கிரஸை வாக்கு வாங்கி ஆம் ஆத்மி சாப்பிட்றோம், இமாச்சல்லையும் சாப்பிட்றோம், ராஜஸ்தான்லையும் விட மாட்டாப்புல, வெட்டியாக பீட்டியும் பீட்டியும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து பலகீனம் அடைஞ்சிட்டு, அபாண்டமான குற்றச்சாட்டு, அநியாயமான குற்றச்சாட்டு, சமூக நீதியை சூறையாடிக்கிட்டு, சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு, டென் ஜன்பாத்தை சுற்றி வரக்கூடியவங்களுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு, பாருங்கள் தமிழ்நாட்டில் உலகம் கொடுத்ததில் இந்த மாதிரி மூணு தடவை சமூக நீதியை சூறையாடிருக்காங்க. இப்படி இந்தியா ஃபுல்லாக சமூக நீதியை காங்கிரஸ் சூறையாடினால ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் வந்து அந்த கேப்பில், அந்த இடைவெளியில் டெல்லியில் கைப்பற்றியாச்சு, பஞ்சாபை கைப்பற்றியாச்சு, மற்ற இடங்களிலும் காங்கிரஸை பாதிக்கும். ஆக ஆம் ஆத்மியால் காங்கிரஸ் கடுமையான பாதிக்கு போய் சொல்லும்போது, யூபியில் வந்து 6.5% ஓட்டு எடுத்த காங்கிரஸை பிரியங்கா காந்தி 2.5% கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது 4.3% வாக்கெடுத்த காங்கிரஸ் வாசன் அவரோட தலைமையில் ஒரு 10 மேற்பட்ட மக்களவை உறுப்பினர் போன பிறகு தனிச்சு நின்னா 1% ஓட்டு கூட எடுக்காது. இந்த காங்கிரஸோட அளவு உயரம் தனிச்சு நின்னா 1% ஓட்டு கூட எடுக்காதுங்கிறது திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு துல்லியம் மட்டும் மைக்ரோ டீட்டெயிலோட கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பார்ப்பார்னா, நான் செந்தில் பாலாஜி, நெஹ்ரு இவங்களை வச்சுக்கிட்டு அரசியல் ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சுட்டு ஜெயலலிதா மட்டும் மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி எனக்கு மட்டும் அரசியல் போக தெரியாதா, நானும் போக தயாருங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை விடுத்துக்கிட்டு ஒரு வயா மீடியாட்டு வந்து காங்கிரஸ் ஒரு 4-5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக 4-5 சீட்டு கொடுத்துக்கிட்டு சரி சிறுபான்மை ஓட்டுக்கு இருக்கட்டும், ஒரு கேட்டலிஸ்ட் போல்சாட்டு இருப்பாங்க, காங்கிரஸ் தனிச்சுன்னா 1% தான், ஆனால் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு கொஞ்சம் நல்லா வறுமைங்கிற அடிப்படையில் ஒரு 4-5 சீட்டு கொடுத்து காங்கிரஸை வச்சுக்கலாம். கண்டிப்பாக காங்கிரஸுக்கு வந்து 5 சீட்டுக்கு மேலே ஸ்டாலின் கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஏமாளி தலைவராட்டு நிச்சயமாக ஸ்டாலின் இருக்க மாட்டார் நான் உறுதியாக நம்புகிறேன். காங்கிரஸை கலத்தி விடுவதுக்கான ஒரு ஒப்பீனியன் வந்து பலரும் சொல்லுவாங்க, கலத்தி விட்டுக்கிட்டே நம்ம ஜெயலலிதா பாணியில் ஜெயிக்கலாங்கிற ஒரு ஒப்பீனியனும் பலரும் சொல்லுவாங்க. பட் என்னோட அனுமானம் வந்து கலத்தி விடுவாரா மாட்டாராங்கிறதுல எனக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. காரணம், புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கிறாரு, கட்சியோட டெல்லி அலுவலர் தரப்புலாவுக்கு சோனியா காந்தி அம்மையாரை கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லும்போது கலத்தி விடக்கூடிய நோக்கம் இல்லை, கொண்டு போவோம், பட் 4-5 சீட்டோடு நிறுத்திக்குவான்னு நினைக்கிறேன். இதுதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு நிலைமை. டெல்லியில் உள்ள பாதிப்பு தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக அந்த கட்சியை பாதிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் போன்ற பேச்சுக்கள் எல்லாம் காங்கிரஸ் வந்து ஒரு பலகீனமாக இருக்குங்கிறதா காட்டுது. பட்டு இவர் வந்து சோனியா குடும்பத்துக்கு லாயலாக இருக்கிறார், ஸ்டாலினுக்கும் கரெக்டாக இருக்கிறாரு. யார் இவர்? அழகிரி. அவர் ஒரு கரெக்டாக இருக்கிறார். மற்றபடி காங்கிரஸுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பலரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் தான் தங்களோட நடவடிக்கைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அகில இந்தியாவில் உள்ள பாதிப்பு தமிழ்நாட்டிலையும் பாதிக்கும், தனிச்சு நிற்க முடியாது, சார்ந்தே நிற்க வேண்டிய நிலைமையில் காங்கிரஸ் இருக்கிறனால ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை மார்ஜினலைஸ் பண்ணிடுவார், மினியேச்சர் காங்கிரஸை தான் ஸ்டாலின் நடத்துவார்.